என்ன சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுல டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் சால்வ் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் எக்ஸசைஸ் 1.2 ல இருக்குதுல 1.2 ல இருக்குதுல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபிஃப்த் சப்டிவிஷனும் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணிக்கிடுவோம் சம் எடுத்துக்கோம் சம் என்னமா கொடுத்துருக்காங்க செக் வெதர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி அதாவது கொடுத்துருக்கிற ரிலேஷனுக்கு ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவா செக் பண்ண சொல்லியிருந்தாங்க சம் பார்த்தரலாமா என்ன கொடுத்துருக்காங்க லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்தா ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் அங்கிள் ஆண்ட் கிராண்ட்மா நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் இருக்கிறது தான் உங்களுடைய ஹோல் செட்டா எடுத்துக்கணுமா அதுல ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றாங்க என்ன ரிலேஷன் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் பை ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனுக்கு ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிஸ்டிவா இதை தான் நீ செக் பண்ண போற ஓகேவா சொல்யூஷனுக்குள்ள போலாமாமா அப்ப செக் பண்ணா நம்ம முதல்ல ஒரு மூணு மெம்பர்ஸ் நம்ம அந்த ஹோல் செட்ல இருந்து எடுத்துக்கிடுவோம் அப்ப சொல்யூஷன் given a is அந்த ரிலேஷன் எழுதிப்போம் given relation is a is related to b if a is not a sister of b அப்படி கண்டிஷன்ல எடுத்துக்கோ அதுல மூணு மெம்பர்ஸ் எடுத்துக்கலாமா let a b c belongs to a let a b c அப்படின ஒரு மூணு மெம்பர் ஃபேமிலில இருந்து நீ யா எடுத்துக்கிட்ட belongs to the whole set a ல இருந்து எடுத்தாச்சு reflexive condition என்னதுமா let a is related to a for all a belongs to அந்த whole set சொல்லணும் அப்ப ஒரு மெம்பர் இருக்கணும் அந்த மெம்பருக்கு அவங்களுக்கு சிஸ்டரா இருக்க முடியுமா முடியாது இல்லையா உனக்கு நீ இருக்க நீ உனக்கே அக்காவோ தங்கச்சியாவோ இருக்க முடியுமா முடியாது அப்ப ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது லெட் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்ப இம்ப்ளைஸ் என்ன ரிலேஷன் டிஃபைன் பண்ணிக்கோ ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் அப்ப ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோமா ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டாங்க எப்படி அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏனா ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ நீ இருக்க நீ உனக்கே அக்காவோ தங்கச்சியாவோ இருக்க முடியுமாமா இருக்காது நீ நீயா தான் இருப்ப அப்ப கொடுத்துருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ அதுதான் நம்ம ரிலேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிருக்காங்களா அப்ப ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சொல்லிடலாம் அடுத்து சிமெட்ரிக் கண்டிஷன் பாப்போம் இப்ப ரெண்டு மெம்பர்ஸ் எடுத்துக்கணும் ஒண்ணு ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அதனால யோசிச்சுக்கோ நீயும் உங்க அண்ணனோ தம்பியோ இல்ல உன்னோட சிஸ்டரோ யாருனாலும் ஏதோ ஒரு ரிலேஷன்ல எடுத்துக்கோ அப்ப சிமெட்ரிசிட்டி பார்க்கும் போது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் டஸ் நாட் இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ டைரக்டா சொல்லிட்டாங்க எப்படி சொல்றாங்க கீழே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பார் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிடணும் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அதை எடுத்துக்கிட்டு பி இஸ் ரிலேட்டட் டு ஏ தான் நீ ப்ரூவ் பண்ணணும் ஆனா இங்க டைரக்டா டஸ் நாட் இம்ப்ளைஸ் சொல்றாங்க எப்படி ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி அப்ப என்ன அர்த்தம் ஏதோ ஒரு ரெண்டு பர்சன் எடுத்திருக்கேன் இவங்க இவங்களுக்கு சிஸ்டர் கிடையாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப அந்த ஆங்கிள் யோசித்து பாரு அவங்களுக்கு இவங்க சிஸ்டராகவும் இருக்கலாம் இருக்காமலையும் இருக்கலாம் ரெண்டு சாய்ஸஸ் வருதாமா இப்ப இந்த இடத்துல ஒரு பிரதரா நினைச்சுக்கோ ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி அக்கா தங்கச்சி கிடையாது அப்போ ஒரு மேல் பர்சன் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டேன்னா அந்த பிக்கு இவங்க சிஸ்டராகவும் இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வருதா அப்ப அதை நீ யோசிக்கவே கூடாது டேரக்டா சொல்லிடலாம் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடு அதைத்தான் சொல்றாங்க ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி given iduma appa but a may be b may be a sister of a ivunga ivungalukku akka va irukkaanga anga or main person a irunduchna avunga ivungalukku akka va irukkalam illamaiyum pogalam adanal but may be a sister of a appa yaaru b ingravanga a ku sister a irukkalam appa nam relation vandu satisfy aagala appa r is not symmetric r is not symmetric அடுத்து transitivity என்ன கண்டுபிடிக்கணும் a is related to b b is related to c implies a is related to c இதுதான் நீ ப்ரூவ் பண்ணனும் அப்ப ரெண்டு கண்டிஷன் அஷ்யூம் பண்ணிக்கோ என்ன அஷ்யூம் பண்ணுங்க a is related to b அப்ப நீ given relation படி a is not a sister of b அடுத்து என்ன கண்டுபிடிப்ப b is related to c அப்ப b is not a sister of c அதத்தான் எழுதுறேன் a is not a sister of b and b is not a sister of c அப்ப ரெண்டு கண்டிஷன்ஸ் எடுக்கும்போது
அப்ப சியும் ஏயையும் சியையும் கம்பேர் பண்ணி பாரு, ஒருவேளை சிஸ்டரா இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம், அதத்தான் சொல்றாங்க. பட் ஏ மே பி எ சிஸ்டர் ஆஃப் சி, சிஸ்டரா இருக்கலாம், ஏன்னா ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறாங்கம்மா. அங்க ஒரு மேல் பர்சன் இருந்தாங்கன்னா இவங்க இவங்களுக்கு சிஸ்டரா இல்லைன்னா அந்த மேல் பர்சனுக்கு எப்படினாலும் சிஸ்டரா இருக்கலாம். அதனால பட் ஏ மே பி எ சிஸ்டர் ஆஃப் சியா இருக்கலாம். அப்ப ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ், ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவிட்டி. அப்ப இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன்னா ஆர் இஸ் ரிஃப்ளக்சிவ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் சம் அப் பண்ணி எழுதிடு. ஆர் இஸ் ஒன்லி ரிஃப்ளக்சிவ் எழுதிடு. இதே மாதிரிதான் அடுத்த சப்டிவிஷன் தான். ஆனா ஹோல் செட்ல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா only set of all female persons மட்டும் நீ அந்த செட்ல எடுத்துக்கணும். இங்க வந்து செட் கன்சிஸ்டிங் ஆஃப் தி ஹோல் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி, எல்லாரையும் சேர்த்து எடுக்கும்போது மேல்ஸையும் எடுப்ப ஃபீமேல்ஸையும் எடுப்ப. இப்போ நீ பார்க்க போற இந்த ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஃபீமேல் பர்சன்ஸ் அப்படின்னு பர்டிகுலரா கொடுத்துட்டாங்க. அப்ப only உன்னுடைய சிஸ்டர், ஆண்ட், உன்னுடைய மதர், கிராண்ட் மதர், இந்த சித்தி, இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணுமா. அப்ப அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும்போது இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா அந்த சேம் ரிலேஷன் தாமா, ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி தான். அப்ப ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவிட்டியா, இதுதான் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். ஓகேவா? கிவன் ரிலேஷன் இஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி, த சேம் ரிலேஷன் தாமா. ஆனா ஹோல் செட்டை மட்டும் குழப்பிடாத, செட் ஆஃப் ஆல் ஃபீமேல், ஒன்லி ஃபீமேல் பர்சன்ஸ் மட்டும்தான். அதே மாதிரிதான் மூணு ரிலேஷன், மூணு மெம்பர்ஸ் எடுத்துக்கோ, ஏ பி சி பிலாங்ஸ் டு ஏ, ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் செக் பண்ற. அவங்க அவங்களுக்கே சிஸ்டரா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ, தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அதுதான் இங்க சொல்றாங்க, ரிஃப்ளெக்சிவிட்டி செக் பண்றோம். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ இம்ப்ளைஸ் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்ப டேரக்டா நான் என்ன சொல்லிருவேன், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிசிட்டி செக் பண்ண போறேன், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அப்ப ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி, மா ஃபீமேல் பர்சன்ஸ் தான் ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க இவங்களுக்கு சிஸ்டரா இருக்க முடியாதான். சரி, ஒன்லி ஃபீமேல் பர்சன்ஸ், அதை நல்லா மைண்ட்ல. அப்ப இவங்க இவங்களுக்கு சிஸ்டரா இருக்க மாட்டாங்களா? ஒன்லி ஃபீமேல் பர்சன்ஸ். அப்ப ஒருத்தவங்க ஒரு டாட்டராவோ ஒருத்தவங்கள மதரா நினைச்சுக்கோ. இவங்க இவங்களுக்கு சிஸ்டர் கிடையாதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இவங்க சிஸ்டர் கிடையாதா? அதத்தான் இங்க சொல்றாங்க பார். ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி implies B is not a sister of A. இவங்களை இவங்க அக்கா அங்கு பிள்ளைனா அவங்களை யாரும் இவங்களை தங்கச்சு கூப்பிட மாட்டாங்கல்ல. இங்க வந்து ஏன் கண்டிஷன்ஸ் நான் ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா வரலைன்னா இங்க செட் ஆஃப் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அப்ப கண்டிப்பா ஒரு மேல் பர்சன் உள்ள வருவாங்க, அதனால இந்த இடத்துல ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஆனா இங்க ஒன்லி ஃபீமேல் பர்சன்ஸ் மட்டும் பார்க்கும்போது A is not a sister of B னா B is also not a sister of A. அப்ப ஆர் இஸ் சிமெட்ரிக் ஹியர், ஆர் இஸ் சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவிட்டி பார்ப்போம். A is related to B and B is related to C implies A is related to C. டைரக்டா சொல்றாங்க. ப்ரூஃப் பாப்போம் மாமா என்ன சொல்ல வராங்க. A is not a sister of B and B is not a sister of C. டைரக்டா இட் டஸ் நாட் இம்ப்ளைஸ் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சி சொல்றாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஸ் பார்க்கணும்னா ஒரு மூணு கேரக்டர் ஏ பி சி, ஓகேவா? முதவங்க மதர், அடுத்தவங்க டாட்டர், அடுத்தது சித்தி. ஒரு ரிலேஷன் வச்சுக்கோ, மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர், கரெக்ட் தானாமா? இவங்க இவங்களுக்கு பொண்ணு. அப்ப இந்த இடத்துல சிஸ்டர் கான்செப்ட் ஒர்க் ஆகல. அதே மாதிரி டாட்டருக்கு சித்தி வந்து ரிலேஷனா இருப்பாங்களா? சித்தின்ற ரிலேஷன் தான் இருக்குமே தவிர சிஸ்டர் ரிலேஷன் கிடையாது. அப்ப பி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் அந்த சித்தி ரிலேஷன் வருது. பட் மதர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் சித்தி வந்துருமா? மதர்ங்கிறது இவங்களோட எங்க சிஸ்டர் தான் சித்திய. நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம மதரோட எங்க சிஸ்டர் தான் நம்ம சித்தி சொல்றாங்க. அப்ப மதர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் சித்தி வருது. அப்ப டிரான்சிட்டிவ் கண்டிஷன்ஸ் வராது. இந்த மூணு பர்சன்ஸ் வச்சு நீ யோசித்து பார்த்தேன்னா A is not a sister of C. A may be a sister of C. Sister ஆவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அதனால R is not transitive. R is not transitivity. அப்ப எல்லாத்தையும் சம் அப் பண்ணேனா R is only reflexive, symmetric and not transitivity. Okay mama, அடுத்து fifth concept பாவோம். The relation R is defined by X is related to Y if X plus 2Y equal to 1 for all X, Y belongs to N. இவ்வளோ நேரம் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு பார்த்தோம். இப்போ ஒரு ஈக்குவேஷனோ ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. X plus 2Y equal to 1 கொடுத்துட்டாங்க. அதில் அந்த X-ம் Y-ம் என்னவாக தான் இருக்கணுமா
reflexivity check பண்ணுவோம் இங்க என்ன பண்ணனும் ஒரே ஒரு எலமெண்ட் தான் செக் பண்ணனும் a is related to a தான் செக் பண்ணப் போறேன் அப்ப x belongs to n ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எடுத்துட்டேமா x is related to x செக் பண்ணுவோமா அப்ப x plus 2x is equal to 1 அங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க x plus 2y equal to 1 னு இருக்காங்க இங்க x is related to x தான் கொடுத்திருக்காங்க அப்ப x plus 2x is equal to 1 add பண்ணினா 3x is equal to 1 அப்ப x is equal to 1/3 1/3ங்கறது fraction format and it belongs to the rational number concept பேரும் natural numbers வராது அப்ப it does not belongs to n நம்ம கண்டிஷன் x comma y belongs to n ஆ தான் இருக்கணும் here does not belongs to n வந்துச்சு அப்ப r is not reflexive r is not reflexive செக் சிமிலரிட்டி செக் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் x is related to y அஸ்யூம் பண்ணிட்டு y is related to x இத தான் நீ ப்ரூவ் பண்ணனும் அப்ப x is related to y னா என்ன பண்ணுவோம் x plus 2y equal to 1 னு கொள்ளுங்க அப்ப இது x உம் y உம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் நம்பரே 1 தான் அப்ப நான் இங்க x க்கு 1 கொடுத்தா y க்கு ஏதோ ஒரு 2 என்னமோ கொடுத்தா 1 plus 4 equal to 5 தான் கிடைக்கும் which is not possible இந்த 1 equal to 1 னு வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது அப்ப which is not possible for any values of x comma y belongs to n இதேது x comma y belongs to z தோ இல்ல ரேஷனல் நம்பர் q ஓ கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கான்செப்ட்க்கு y க்கு பதிலா ஒரு 1/2 சப்ஸ்டிட் பண்ணினா ஒரு ஏதோ ஒரு 1 வரும் x க்கு 0 கொடுத்தா கூட இந்த ஈக்குவேஷன் ஏதோ சட்டிஸ்ஃபை ஆகும் ஆனா x comma y belongs to n னு கொடுத்துட்டா கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் சட்டிஸ்ஃபை ஆகாது அப்ப r is not symmetric x is related to y னு எடுத்தாலே எனக்கு y is not does not imply y is related to x கிடைக்கல இப்ப இதுவே கிடைக்கலனா அதே மாதிரி தான் ட்ரான்சிட்டிவிட்டியா அதே தான் கீழ எழுதிக்கோ x is related to y and y is related to z என்ன ப்ரூவ் பண்ணனும் இம்ப்ளை x is related to z ப்ரூவ் பண்ணனும் சிமெட்ரிக் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்ப கீழ எழுது x is related to y and y is related to z are not possible ஏனா இங்கே நம்ம பார்த்தோம் x is related to y not possible பார்த்தோம் அதே மாதிரி தான் y is related to z are not possible are not possible for any possible values of x comma y belongs to n அப்ப r is not transitivity எல்லாத்தையும் சம் அப் பண்ணினா r is not reflexive not symmetric not transitivity ஓகே அடுத்த சம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல அஞ்சு சப்டிவிஷன்ஸ் முடிச்சோம் இப்போ செகண்ட் சம் அதாவது ஹோம்வொர்க்ல செகண்ட் சம் பார்க்க போறோம் என்ன கொடுத்திருந்தாங்க x னு ஒரு செட் கொடுத்திருந்தாங்க ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருந்தாங்க அதல மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எப்ப ஆட் பண்ணா அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும் சிமெட்ரிக் ஆகும் ட்ரான்சிட்டிவ் ஆகும் பார்த்த உடனே அது ரிஃப்ளெக்சிவும் கிடையாது சிமெட்ரிக் கிடையாது ட்ரான்சிட்டிவ் ஏதோ ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அதல கொண்டு போய் அந்த ரிலேஷனை நீ ஆட் பண்ணும்போது டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் அது என்ன ஆர்டர் பேர் அதுதான் நீ கண்டுபிடிக்க சொன்ன எக்ஸாம்பிள் சம்னா நம்ம இதே மாதிரி பார்த்த சம்னா ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம் மிஸ் இப்போ அத நம்ம டீல் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க லெட் x is equal to a b c d நாலே நாலு எலமெண்ட் தான் இருக்கு அத வச்சு ஒரு ரிலேஷன் அவங்களா ஃபார்ம் பண்ணிருக்காங்க a a b b and a c இப்போ இத பார்த்த உடனே a c அப்ப இத பார்த்த உடனே ரிஃப்ளெக்ஸ் சொல்லலாமா இப்போ a is related to a for all a belongs to s அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீ ரிஃப்ளெக்ஸியும் ப்ரூவ் பண்ணணும் அப்ப நீ a ன்னு எடுத்தா a comma a இருக்கணும் b ன்னு எடுத்தா b comma b இருக்கணும் c ன்னு எடுத்தா c comma c இருக்கணும் d ன்னு எடுத்தா d comma d இருக்கணும் அதுதான் நம்மளோட ரிஃப்ளெக்ஸியும் ஆனா நீ a comma a இருக்கு b comma b இருக்கு c comma c யும் இல்ல d comma d யும் இல்ல அப்ப எதை கொண்டு போய் நீ இந்த ரிலேஷன்ல ஆட் பண்ணப் போற c comma c யையும் d comma d யையும் ஆட் பண்ணப் போற to make the relation or reflexive அப்ப இந்த given relation-ஐ reflexive-ஆ மாத்தணும்னா we must have c comma c d comma d belongs to r ஆ இருக்கணும் we must have c comma c or d comma d belongs to r ஆ இருக்கணும் question என்ன கேட்டிருந்தாங்க the minimum number of ordered pairs to be included to r to make it reflexive அப்ப நீ எதை ஆட் பண்ண c comma c ஐயும் d comma d ஐயும் the minimum number of ordered pairs to be included to r to make it reflexive is c comma c and d comma d சம்ல என்ன கேட்டிருந்தாங்களோ அது அப்படியே வேர்ட் ஃபார்மட்ல எழுதி முடிச்சிரு அடுத்தது சிமெட்ரிக் சிமெட்ரி
என்னமா a is related to b implies b is related to a. இதுதான் கான்செப்ட். Here இது ரெண்டு ரெஃப்ளெக்சிவ் கண்டிஷன், அப்ப நோ ப்ராப்ளம். அங்க பாரு a, c இருக்கு. அப்ப என்ன இருக்கணும்? c, a இருக்கணும். அந்த c, a அங்க மிஸ் ஆகுது. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் எதை ஆட் பண்ணா போதும்? c, a டு மேக் இட் சிமெட்ரிக். அதை தான் இங்க எழுதுறாங்க. டு மேக் ஆர் சிமெட்ரிக் we must have c, a belongs to R. இந்த ரிலேஷன்ல c, a கண்டிப்பா இருக்கணும். அங்க இல்ல. அப்ப the minimum number of ordered pairs to be included to R to make it symmetric is c, a. அடுத்த கண்டிஷன் என்னதுமா? transitive. அப்ப transitiveனா என்னது? a is related to b, b is related to c implies a is related to c. சரி, இங்க இருக்குறதே மூணு எலமெண்ட் தான். a is related to a, அப்ப again a is related to c. அப்ப a is related to c ஆ? அப்ப அந்த a c ல இருக்காமா? அப்ப இது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு transitive. அப்ப transitive சொன்னா இந்த b, a நம்ம தேவையில்லை, எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா இதோட கண்டினியூஷனா இன்னொரு எலமெண்ட் இல்ல, இன்னொரு ரிலேஷன் இல்ல. அப்ப ஜஸ்ட் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு r is transitive, nothing to be included. எதையுமே சேர்க்க தேவையில்லை, பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது transitive. அடுத்த fourth subdivision என்ன கேட்டிருந்தாங்க? to make it an equivalence relation. அப்ப இந்த ரெண்டு பேரையும் இதையும் அந்த ரிலேஷன் குள்ள போய் நீ ஆட் பண்ணிட்டாலே அது equivalence relation தான். அப்ப இங்க கீழ எழுதிரு, to make r equivalence relation minimum number of ordered pairs to be included is. என்ன சேர்த்தோம்? முதல்ல c, c ஐயும் d, d ஐயும் and அடுத்து இந்த சிமெட்ரிக்ல என்ன சேர்த்தா? c, a. அதை எழுதி சம் முடிச்சது. இதே மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் சம். ஆனா ஹோல் செட்ல a, b, c மட்டும் இருக்கு. மூணே மூணு எலமெண்ட். ஹியர் a, b, c, d நாலு எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, இங்க மூணு எலமெண்ட்ஸ். மிச்சபடி எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஆறுங்கிற ரிலேஷன்ல ஏ கமா ஏ, பி கமா பி அண்ட் தென் ஏ கமா சி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போற? ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணணும். பார்த்த உடனே ரிஃப்ளெக்சிவ்னா இந்த எலமெண்ட்டுக்கு ஏ கமா ஏ, இந்த எலமெண்ட் பி கமா பி, ஹியர் சி கமா சி வேணும். அந்த சி கமா சி இங்க ரிலேஷன்ல இல்ல. அப்ப the ordered pair c, c should be included to R to make it reflexive. அப்ப ரிஃப்ளெக்சிவா மாறணும்னா c, c நீ ஆட் பண்ணிக்கோ. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் இஸ் c, c to be included to R to make it reflexive is c, c. நீயாவே வேர்ட்ஸ் எழுதி முடிச்சிரு. அடுத்தது இங்க a, a இருக்கு, b, b இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் தான். இங்க சிமெட்ரிக் வரணும்னா a, c இருக்கு, அப்ப c, a வேணும். இந்த லாஸ்ட் நம்ம பார்த்த அதே சம்பந்தமா இருந்தான். அப்ப the ordered pair c, a should be included in R to make it symmetric. அப்ப எதை மட்டும் ஆட் பண்ணா போதும்? c, a. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் ordered pair is c, a. அடுத்தது transitive. பார்த்தோன்னே தெரியுது a is related to a, here a is related to c. அப்ப a is related to c அங்க a, c இதுல இருக்கு. அப்ப அதே கான்செப்ட் தான் r is transitive, nothing to be included. அப்ப equivalence relation ஆ மாத்தணும்னா என்ன பண்ணுங்க? இங்க ஆட் பண்ண c, c ஏயும் இங்க ஆட் பண்ண c, a ஏயும் சேர்த்துறேன். the ordered pairs c, c and c, a to be included to R to make it an equivalence relations. therefore minimum number of ordered pairs are c, c and c, a. okay students, இது வரைக்கும் நம்ம ஹோம்வொர்க் ப்ராப்ளம் தான் டீல் பண்ணிருக்கோம். இப்போதான் இன்னொரு ஒரு கான்செப்ட்க்குள்ள போறோம். என்ன இதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் 1.13 என்ன சொல்லிருக்காங்க? இந்த செட் z of integers, z of integersல ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்றாங்க. m is related to n if m minus n is a multiple of 12. என்ன கொடுத்துட்டாங்க? m minus n is a multiple of 12. செக் ஃபார் த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. அது சிமெட்ரிக் ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, அதுக்கு அடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், இது எல்லாமே நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம்? ரிஃப்ளெக்சிவிட்டி செக் பண்ணணும். a is related to a for all a belongs to s, அதை தான் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப நீ என்ன எடுப்ப? m is related to m னு எடுப்ப. அங்க ரீசன் சொல்றாங்க பாரு, இந்த செட் z of integers define m is related to n if m minus n is a multiple of 12. ஃபர்ஸ்ட் என்னது பார்க்க போறோம்? ரிஃப்ளெக்சிவ். m is related to m. அப்ப m is related to n னா m minus m is a multiple of 12 ஆ? m minus m னு பார்த்தா என்னதுமா? which is equal to 0. அந்த 0 வை எப்படி எழுதலாம்? 0 into 12 னு எழுதலாமா? ஆ? மல்டிபிள்ஸ் தான் என்ன? 4 is a multiple of 2, அப்ப 2 into 2 னு எழுதுவ. 6 is a multiple of 2, 6 2 into 3 னு எழுதுவ. அதே இது 8 is a multiple of
2 தான் அப்ப 4 into 2 னு எழுதுற அப்ப இங்க என்ன எழுதுற 0 into 12 னு எழுதுற அப்ப தட் இஸ் a மல்டிபிள் ஆஃப் 12 as m minus m equal to 0 and 0 into 12 equal to 0 hence m is related to m m is related to m therefore r is reflexive r is reflexive அடுத்த கண்டிஷன்ஸ் என்ன வரும் பா சிமெட்ரிக் m is related to n அப்ப m is related to n னா இ गिवन கண்டிஷன் படி நான் என்ன எழுதுறேன் then m minus n is a multiple of 12 னு போடுவா அப்ப multiple of 12 னா ஏதோ ஒரு ஈக்குவல் டு சொல்லும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லுமாமா is a multiple of 12 னு சொல்லிட்டாங்க அப்ப which is equal to பேசும்போது 12 into k ஈக்குவல் கான்செப்ட் சொல்லும்போது is a multiple of 12 னு சொல்லும்போது ஈக்குவல் டு சைன் வரும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனுமா அப்ப which is equal to 12k for some integers k for some integer k அப்படினு வந்துருச்சு சரி இது ஓகே இப்போ நான் ப்ரூவ் பண்ணனா என்னமா பண்ணனும் m is related to n அத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ப்ரூவ் பண்ணது n is related to m அத தான் நான் ப்ரூவ் பண்ணனும் அப்ப n minus m is a multiple of k அதனால multiple of 12 அத தான் நான் ப்ரூவ் பண்ணனும் அப்ப நான் ஒரு சப்போஸ் ஈக்குவல் டு கடுத்து இருந்தா செக் பண்றேன் n minus m எடுக்கிறேன் அப்ப ஹியர் m minus m equal to 12k ஜஸ்ட் இதுல இருந்து ஒரு மைனஸ் n காமனா வெளியே எடு 12 m minus n னு வந்துருமா அம்மா n minus m தான் நான் ப்ரூவ் பண்ணனும் அப்ப இந்த m minus n ல இருந்து ஒரு மைனஸ் n காமனா வெளியே எடு எடுத்துட்டா என்ன வந்துரும் 12 m minus n னு வந்துரும் கேர் அப்ப 12 into minus k வந்துரும் ஒரு மைனஸ் சைன் மட்டும் வித்தியாசம் இது ஃபார் ஆல் z தானே செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் தானே அப்ப நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும் அப்ப n minus m equal to 12 into minus k அப்ப m is n is related to m முதல்ல m is related to n எடுத்தேன் அத வச்சு m minus n is a multiple of 12ன்றதுனால which is equal to 12k எடுத்தேன் அந்த டம்ல இருந்து ஒரு மைனஸ் சைன் மட்டும் நான் காமனா வெளிய எடுத்தேனா n minus m equal to 12 into minus k னு வந்துச்சு அப்ப n is related to m therefore minus சொல்லிருவே is symmetric அப்ப r is symmetric சொல்லியாச்சு சரி அடுத்த கான்செப்ட் பாருவோம் transitive a is related to b b is related to c implies a is related to c அப்ப m is related to n and n is related to p அப்படி எடுத்துட்டாங்க m n p மூணு நம்பர்ஸ் எடுத்துட்டாங்கமா அப்ப m is related to n னா நான் டைரக்டா என்ன சொல்லலாம் m minus n equal to 12k here n is related to p variable small மா அப்ப n minus p equal to 12l ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அத நான் l னு எடுத்துட்டேன் n minus p equal to 12l for some integers k and l னு எடுத்தாச்சு நான் எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணனும் m is related to p தான் நான் ப்ரூவ் பண்ணனும் அப்ப எனக்கு என்ன வேணும் m minus p வேணுமாமா அப்ப m minus p வேணும்னா இந்த ரெண்டையும் just இந்த ரெண்டையும் ஆட் பண்ணு m minus n plus n minus p பண்ணு இந்த மைனஸ் என்னும் பிளஸ் என்னும் கேன்சல் ஆகி m minus p கிடைச்சிரும் அப்ப m minus p equal to 12 into equal to இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது m minus p கிடைச்சிருச்சு இங்க ஆட் பண்ணும்போது 12 ரெண்டுக்கு காமன் டம் 12 காமன் வெளிய எடுத்துட்டேனா k plus l is a multiple of 12 ஆமா is a multiple of 12 அப்ப n m is related to p m is related to p அப்ப which is equal to 12 into k plus l k உம் இன்டிஜர் l உம் இன்டிஜர் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அதுவும் ஒரு இன்டிஜர் தான் வர போகுது அப்ப which is a multiple of 12 therefore r is transitive therefore r is transitive here symmetric reflexive symmetric transitive மூணு கண்டிஷனுமே ஹோல்ட் ஆகுது therefore r is an equivalence relation r is an equivalence relation இதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2 ல லாஸ் ஆன் 9th இருக்குமா அத உங்களுடைய ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து ஒரே ஒரு தியரம் பார்த்துடலாம் அப்ப என்ன தியரம் பார்க்கலாம் என்னன்னா தியரம் 1.1 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க தி நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் எ செட் கண்டெய்னிங் m எலிமெண்ட்ஸ் டு தி செட் கண்டெய்னிங் n எலிமெண்ட்ஸ் இஸ் 2 பவர் m n என்ன சொல்றாங்க ஒரு செட் a ஒரு செட் b ஒரு செட் a செட்ல m எலிமெண்ட்ஸ் இருக்கான் b செட்ல n எலிமெண்ட்ஸ் இருக்கான் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 பவர்
M and இத தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இன் பர்టిక్యులர் கேஸ நம்ம அடுத்து பாப்போம் ஓகே ப்ரூஃப்லாம் என்ன கேக்குறாங்க லெட் A and B be the sets containing M and N elements respectively A B ரெண்டு செட் இருக்காங்க Aங்கற செட்ல M elements இருக்கு Bங்கற செட்ல N elements இருக்கு சரி இப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறாங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு தெரியும் ஒரு செட் இருந்தா அதுல நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் பாத்துக்கோமா அந்த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்கும் ஒரு செட்ல N elements இருந்துச்சுன்னா சப்செட்ல எத்தனை இருக்கும் 2 பவர் N elements நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்லமா அந்த கான்செப்ட்ட தான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போறாங்க அப்ப Aங்கற செட்ல M elements உம் Bங்கற செட்ல N elements இருந்துச்சுன்னா A cross B ல எத்தனை இருக்கும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் the number of elements is A cross B is equal to the product of the number of elements in the set A and the number of elements in B அப்ப A cross B கிடைக்கணும்னா A ல எத்தனை elements B ல எத்தனை elements ரெண்டை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு கிடைச்சிரும் அப்ப then A cross B contains M elements A cross B ல எத்தனை elements இருக்குமா M ஐயும் N ஐயும் மல்டிப்ளை பண்ணி M N elements இருக்கும் and A cross B has அப்ப M N elements இருக்குனா அதுக்கு எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் 2 பவர் M N சப்செட்ஸ் இருக்குமா ஒரு செட்ல N elements இருந்துச்சுனா அதுல எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் 2 பவர் N சப்செட்ஸ் இருக்கும் அப்ப இங்க A cross B has 2 பவர் இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு M N அப்ப 2 பவர் M N சப்செட்ஸ் இருக்கும் எனக்கு சப்செட்ஸ் வேண்டாம் என்னடா வேணும் எனக்கு ரிலேஷன்ஸ் தான் வேணும் அப்ப நெக்ஸ்ட் லைன் எழுது சென்ஸ் எவ்ரி சப்செட் ஆஃப் A cross B இஸ் a ரிலேஷன் from A to B எந்த ஒரு சப்செட் நீ எடுத்தாலும் அது ஒரு ரிலேஷன் தானே இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்ப இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்ப அப்ப சென்ஸ் எவ்ரி சப்செட் ஆஃப் A cross B இஸ் a ரிலேஷன் from A to B அப்ப இதுல எத்தனை சப்செட்ஸ் இருக்கோ அத்தனை ரிலேஷன்ஸ் தான் இதுலயும் இருக்கும் சொல்லிரலாமா சென்ஸ் எவ்ரி சப்செட் இஸ் a ரிலேஷன் from A to B we have there are 2 power m and relations இங்க 2 power m and சப்செட்ஸ் சொல்லிட்டோம் இங்க 2 power m and relations எது from a set containing m elements to the set containing n elements from a set containing m elements to the set containing n elements in the case வரைக்கும் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்ப 2 power m and relations இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம் அடுத்து in particular the number of relations on a set containing n elements செட் கண்டெய்னிங் ஒன்லி n எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த செட்டுக்கு அதே செட்டோட ரிலேஷன் பார்க்கறாங்க அப்ப A cross A K பார்க்கறாங்கமா இதுல ஒரு 2 பவர் n எலிமெண்ட்ஸ் இருக்கு இன்னொரு அந்த m n அந்த that m is equal to n ன்னு வந்துச்சு அப்ப 2 பவர் m ன்னு இருக்கிற இடத்துல m க்கு பதிலா நீ எதை ரீப்ளேஸ் பண்ணேனோ n அப்ப n இன்டு n எதா மாறிடும் n ஸ்கொயர் ஆ மாறிடும் தட் இஸ் 2 பவர் n ஸ்கொயர் அதுதான் இங்க செய்ய போறாங்க டேக்கிங் a equal to b a ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் தான் b லயும் இருக்க போகுது we see that the number of relations on a set containing n elements அப்ப n elements is 2 பவர் m n இருக்கு அந்த m க்கு பதிலா n சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா n இன்டு n பாக்கும்போது n ஸ்கொயர் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் from a set containing m elements to the set containing n elements is 2 பவர் m n 2 பவர் m n ரிலேஷன்ஸ் இருக்கும் அது எது a cross a k நீ பார்த்தேனா அதாவது ஒரே எலிமெண்டா இருந்துச்சுனா 2 பவர் n ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு கீழ ஒரே ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்குமா என்னன்னு பாரு r is a relation from a to b then the relation r inverse is defined from b to a r ங்கற ரிலேஷனை a to b டிஃபைன் பண்றற இது எது r இன்வர்ஸ்ன்றது என்னது b to a is defined by அத எப்படி டிஃபைன் பண்ணுவ செட் ஆஃப் ஆல் முதல் எலிமெண்ட் b ல இருந்து எடுக்கணும் இரண்டாவது எலிமெண்ட் a ல இருந்து எடுக்கணும் b ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் ஸ்மால் லெட்டர் b ஆ இருக்கும் a ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் ஸ்மால் லெட்டர் a அப்ப r இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் கண்டெய்னிங் b கமா a திஸ் இஸ் ஒரு ரிலேஷன் ஆர்டர்ட் பை b கமா a such that a கமா b belongs to that relation அப்ப just எலிமெண்ட மாத்தி மட்டும் எழுதணும் b comma a such that a comma b belongs to r is called as the inverse relation of r is called as the inverse relation of r or example பாத்துரு இங்க 1 comma a 2 comma b 3 comma a 2 comma c இருக்கு அப்ப inverse relation r inverse from
b to a மாத்தி எழுதணும் அப்ப a, 1 b, 2 a, 3 c, 2 இதுதான் r inverse okay students இந்த கிளாஸ்ல மார்னிங்ல இருந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் டீல் பண்ணிருக்கோம் அது போக எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம் டெஃபினிஷன் தியரம் நம்ம பார்த்திருக்கோம் டெஃபினிஷன்ஸ் பார்த்திருக்கோம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் எக்சர்சைஸ் 1.2 ல 1 2 3 வரைக்கும் நம்ம முடிச்சோம் ஹியர் 4 5 6 7 முடிச்சது 9th சம் எது மாதிரி இருக்கும்னா அந்த எக்ஸாம்பிள் போட்டோம் பார்த்தியா m minus n is a multiple of 12 போட்டோம் பாரு ஹியர் m minus n is a multiple of 7 இருக்கும் அதே ஸ்டெப்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணி போட்டு இதுக்குரிய ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஹோம்வொர்க் எக்சர்சைஸ் 1.2 சம் நம்பர் 4 5 6 7 என்னன்னா ஜஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ஸ் யுவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவா செக் பண்ற சம்ஸ் தாமா 9th சம் உன்னுடைய எக்ஸாம்பிள் 1.13 மாதிரியே தான் இருக்கும் ஓகே இந்த ஹோம்வொர்க்கை பண்ணிடு அடுத்த கிளாஸ்ல இதுக்குரிய ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணுவோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்